முன்னதாக எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு வீடியோ பார்க்க போகிறது எபிசோட் 11-13 ஸ்டார்கள் ரீகேப் தான். இதுதான் வந்து எண்ட் ஆஃப் த சீசன் அண்ட் ஃபைனல் எபிசோடும் கூட. அண்ட் அதே நேரத்தில் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சீரீஸ்க்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஆக்சுவலாக இந்த வீடியோவுக்கு முந்தின பாட்டில் நான் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். ஸோ அந்த எபிசோட மிடில் ஸோ பாபரா வந்து சாம் அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு வந்து மெயில் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக சாம் யார் அப்படின்னா பாபராவோட எக்ஸ் ஹஸ்பண்ட். அவரை வந்து இங்கே வர சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து பாபராவோட பேச்சை கேட்டு அவர் இங்கே வந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து கோட்னி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஸோ இதுக்கு முன்னாடியே கோட்னி வந்து சொல்லியிருப்பாங்க, நான் வந்து ஸ்டார்மனோட பொண்ணு, ஸோ அதனால தான் ஸ்டாஃப் எனக்கு ஒர்க் ஆகுது அந்த மாதிரிலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்போ பாபரா சொல்லுவாங்க என்ன உழையிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து கோட்னி சொல்லுவாங்க மேபி உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா, அதுக்கு வந்து பாபரா சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்று நடந்திருக்கே வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதே நேரத்தில் வந்து நம்ம சாம் வந்து வந்திருப்பார், சாம் மிட்மோர். ஸோ அவர் வந்து கோட்னிட்டு வந்து பேசுவார். ஸோ கோட்னி வந்து என்ன டிசப்பாயின்மெண்ட் ஆயிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் அப்பாட்ட பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய விஷயம் தெரிய வரும். அண்ட் வந்து நிறைய விஷயத்த வந்து அவர் சொல்லுவார் கோட்னிக்கு. ஆனால் வந்து அவர் வந்ததுக்கான ரீசன் என்னென்னா, ஸோ அந்த ஒரு லாக்கெட் வாங்குறதுக்காக தான். ஸோ எபிசோட் ஒன்னில் வந்து ஒரு சின்ன லாக்கெட் மாதிரி வந்திருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோவை தான் இவங்க ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஸ்டார்கள் டீம் வந்து நமக்கு வந்து எபிசோட் ஒன்றப்போ ஒரு டயர் கொடுத்துருந்தாங்க, இதுலக்க வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டார்மேனா இல்லை வந்து சாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து நம்ம ஸ்டார்மேன் தான் சொல்லியிருப்போம், ஆனால் ஆக்சுவலாக வந்து அது சாம் தான். ஸோ இந்த விஷயத்த வந்து கோட்னி அவங்களோட டீம்மேட்ஸ் எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நான் ஸ்டார்மனோட பொண்ணு கிடையாது, ஸோ ஸ்டாஃப் வந்து எதுக்கு என்னை சூஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ என்னால் வந்து ஒரு ஃபில்ஃபில் பண்ண முடியுமா அந்த ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸோ அந்த லாக்கெட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, ஏன்னா வந்து அதுக்கு தானே வந்திருக்கான். ஸோ அதை அந்த லாக்கெட் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு ஸோ தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க கோட்னி. கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கலாம், ஏன்னா வந்து இந்த 10 எபிசோட் வரைக்குமே அவங்க நினச்சிட்டு இருந்தது வந்து நம்ம ஸ்டார்மேனோட பொண்ணு, அதனால தான் அந்த ஸ்டாஃப் வந்து நம்மளை சூஸ் பண்ணிச்சு, அது மட்டும் இல்லாமல் அவரோட ரெக்வஸ்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம், அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்மனுக்காக பழி வாங்க போகிறோம், தன்னோட அப்பாக்காக பழி வாங்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கோட்னி வந்து அழுகுறாங்க. அதுக்கப்புறம் பேட்டுகனும் சாம் வந்து தனியாக பேசிகிட்டு இருப்பாங்க வெளியே. ஸோ அங்கே வந்து சாம் வந்து பாபரா பற்றி தப்பாக பேசுறதுனால பேட்டுகன் சாம் வந்து குத்திடுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜெனிச்சோ சஸ்டின் வந்து பிட் ஷாப்புக்கு வந்து வந்திருப்பார். ஸோ அங்கே வந்து அவர் வந்து கியூர் பண்ணுறக்காக பேட்டுகன் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார். ஆக்சுவலாக இவர் வந்து ஜேஎஸ்ஐக்குலாம் முன்னாடி வந்து ஸ்டார்மனோட டீமில் வந்து இருந்திருப்பார், ஸ்டார்மேன் பேட்டோட டீமில். அண்ட் அதுக்கப்புறம் கோட்னி வந்து ஸ்டாஃப் வந்து தொடுறாங்க, ஸ்டாஃப் வந்து க்ளோ ஆக மாட்டேங்குது. அது காரணம் என்ன அப்படின்னா, ஸோ ஸ்டாஃப் வந்து ஸ்டார்மேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் வந்து இவங்க நம்மளை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து க்ளோ ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது ஸ்டார்மேனுக்காக பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப் நினச்சிச்சு. ஸோ அதனால் வந்து கோட்னி வந்து அதை பயன்படுத்திக்கிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இனிமேல் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேக் ஆஃப் கான்ஃபிடென்ட்னால ஸோ அது வந்து க்ளோ ஆக மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பேட்டுக்கண்டு எல்லாத்துக்குமே சொல்லி இந்த மாதிரி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க கோட்னி. ஸோ அடுத்து வந்து கடைசியாக ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு ஸ்டாஃப் வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்குது. அப்போ தான் அந்த ஸ்டாஃப்லாம் வந்து க்ளோ ஆகிறதுலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பேட்டுக்கன் வந்து ரிலாக்சேஷன் ஆகிறாரு. ஸோ அது வந்து விருப்பப்பட்டு தான் வந்து கோட்னியை சூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐஎஸ்ஐயோட மீட்டிங்கில் வந்து பிரேன்வி வந்து பேச ஆரம்பிப்பார். ஸோ ஆக்சுவலாக வந்து ஐசக்கில் வந்து பாபரா மேலே வந்து ஒரு கண் வச்சுருப்பார். ஸோ பாபரா வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதே நேரத்தில் பிரேன்வி வந்து நம்ம ஸ்டார்களோட ஐடென்டிட்டி வந்து ரிவீல் பண்ணதுக்கப்புறம் ஜாரன் மார்கண்ட் வந்து பாபராவோட ஃபுல் ஃபேமிலியை வந்து கொலை பண்ணுறதுக்காக ஆர்டர் கொடுத்துருவார். அதுக்கப்புறம் ஐசக்கல் வந்து அவரோட வேலையை ஆரம்பிக்க பிரேன்வியை வச்சு ட்ரான் கிங் அவரோட ஃபைனல் டெஸ்ட்டு வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதே நேரத்தில் வந்து அவங்க கவுண்டர்னே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து ஜாரன் மார்கண்ட் சொன்னதுக்கப்புறம் சிவங்களால் வந்து கோட்னியோட ஃபேமிலி அண்ட் கோட்னியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொலை பண்ணுறதுக்காக கிளம்பிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து டைகரேஸும் ஸ்போர்ட்ஸ் மேன்ஸும் சேர்ந்து கோட்னியோட ஃபேமிலியை வந்து காலி பண்ணுறக்காக போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஜாரன் மார்கண்ட் வந்து பாபராவை நோக்கியும் ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் பேட்டனோட ஷாப்லையும் அதுக்கப்புறம் டைகரேஸ் வந்து கோட்னியை தேடி அவங்களோட வீட்டுக்கு வந்து போயிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல கோட்னிக்கும் டைகரேஸ் கடையில் வந்து ஸ்டாஃப் வச்சு சரியான சண்டை வருது. அண்ட் அதே நேரத்தில் வந்து பேட்டுகனும் நம்ம ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் வந்து அடிக்கிறாரு. ஸோ அடித்ததுக்கப்புறம் எப்படியும் வந்து இவங்களால் வந்து தப்பிச்சு ஒரு சேஃபான இடத்துக்கு வந்து கிளம்பிடுறாங்க. அண்ட் அதே நேரத்தில் ட்ரான் கிங் கூட சண்டை போட்டுட்டு இருந்த ஜெனிச்ச ஜஸ்டின் எங்கே போனார் அப்படிங்கிறது இவங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அண்ட் அதுக்கப்புறம் இவங்களாம் சேர்ந்து ஒரு சேஃபான இடத்துக்கு போகிறாங்க, அதுதான் ஒரு மேன்ஷன். ஸோ இந்த மேன்ஷன் வந்து பேட்டுகன் ஜெனிச்ச ஜஸ்டின் ஸோ இவங்களால் வந்து இருந்த அந்த ஒரு இடம் தான். அதாவது இவங்க ஏற்கனவே ஒரு டீமில் இருந்தாங்கன்னு சொன்னல, ஜேஎஸ்சிக்கு முன்னாடி அந்த டீமோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தான். அதுக்கப்புறம் பிரின்ஸிபல் பவுவின் கிட்ட அவங்களோட பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி ஒரு பொண்ணுங்க சேர்ந்து எனக்கு புள்ளி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா பற்றி வந்து பவுவின் அவங்க பையன்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்கள் அப்பாவோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டி பற்றி வந்து சொல்கிறாங்க.
ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்துலேயே ஸ்போர்ட்ஸ் மாஸ்டரும் டைகர்ஸும் வராங்க. ஸோ வந்து ஒரு நல்ல பேரண்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் போவின் வந்து அவங்க கொலை பண்ணுறாங்க. ஸோ இவங்க கொலை பண்ணிவிட்டு அவங்களோட அடுத்த ஒரு மிஷன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் அந்த மேன்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது அதுக்கு முன்னாடி அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, சொந்த இடத்துல வந்து ரிக் டெய்லர் அவங்க அப்பாவோட அந்த ஒரு கோடை வந்து சால்வ் பண்ணுறக்காக வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து பெத் அவங்களோட காகுல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து நிறைய டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஐஎஸ்ஐ பற்றி அந்த காகுல்ஸில் வந்து என்னென்ன இருக்கோ, சக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் வந்து திரும்ப வந்து ரீவைண்ட் பண்ணி அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பேட் அங்கே வந்தோடனே ரிக் வந்து அந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி அந்த கோடையை வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அது வந்து சக்கில் உள்ள ஒரு ப்ரோக்ராம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு பாஸ்வேர்டு மாதிரி. ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து யாராலையும் வந்து சால்வ் பண்ண முடியாது, ரிக் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்புக் வந்து வச்சுருக்காரு. ஸோ அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இவர் சால்வ் பண்ணுவார், பேட்டுக்கு சால்வ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பார். பட் பேட்டனால் முடியலை, அண்ட் அதனால் வந்து ரிக் வந்து சால்வ் பண்ணியிருக்காரு. அந்த பாஸ்வேர்டை வந்து சக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் சக் வந்து ப்ளூவோட அந்த பழைய புக்கையும் வந்து ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் ஆகுமெண்டட் ரியாலிட்டி ஏஆர் மூலம் அந்த ஒரு ப்ளூ பிரிண்ட்டே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது. ஸோ ஏஆராக ஆளுகிறாமா ஏதோ ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் உள்ள அந்த ஒரு மிஷின் என்னன்னு சொல்லிட்டு வந்து அது வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. அண்ட் அதுக்கப்புறம் பார்பரா பெத்தும் சேர்ந்து ஜார்டன் மார்க்கெண்டோட அந்த ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஹேக் பண்ணுறாங்க. ஹேக் பண்ணி அவங்களால எவ்வளோ டீட்டெயில்ஸ் எடுக்க முடியுமோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து மேலே வந்து கவுண்டவுன் ஓடிக்கிட்டே இருக்குது. அண்ட் அப்போ தான் பெத்துக்கும் பாபராக்கும் தெரிய வருது இவங்களோட மிஷன் என்ன அப்படின்னா, ஸோ அதாவது இப்போ இருக்கவங்க வந்து ஹியூமன்ஸ் அப்படியே தான் இருப்பாங்க, ஆனால் வந்து அந்த அமெரிக்கா ஃபுல்லாக உள்ள மக்கள் வந்து அவங்க இதுக்கு முன்னாடி வந்து வாழ்ந்த வாழ்க்கையை வந்து ஃபுல்லாக மறந்துடுவாங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து பிரெயின்வேவோட அந்த பவர். ஸோ அதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுற அந்த ஆண்டனாஸ் எல்லாமே. ஸோ இந்த பிளானை வந்து இவங்களாம் சேர்ந்து 10 வருஷமாக டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை தான் 10 வருஷம் முன்னாடி இந்த அந்த ஜேஎஸ்ஏ வந்து ஒவ்வொரு ஹிண்ட்டாக கண்டுபிடிச்சி ஒரு ஃபுல்லாக வந்து பிளான் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க சக்குக்குள்ளே. ஸோ இதில் வந்து ஒரு ப்ராப்ளமும் இருக்குது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஸோ பிரெயினோட பவர் வந்து இதுக்கு கேப்பபுளாக கிடையாது. ஸோ இவ்வளோ ஒரு சுற்றி இருக்க எல்லாத்துக்கும் வந்து இது ஒன்றதுக்காக. ஸோ அதனால் வந்து அவரோட பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்காக வந்து ட்ராகன் கிங் ஒரு டிவைஸ் வந்து உருவாக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ளூவெலி ஹைஸ்கூலில் ஃபுட்பால் மேட்ச் நடந்துகிட்ருக்கும்போது அந்த இடத்துல ஓப்பன் ஆகி ஒரு ஆண்டனாஸ் வந்து வெளியே வருது. ஸோ அந்த ஆண்டனாஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ண போது, ஸோ அதுக்கு முன்னாடி எல்லா மக்களும் வந்து வானத்தை பார்த்தாப்பில் வந்து அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. ஆனால் அந்த சிக்னல் வந்து கிடைக்காத பல இடத்துல உள்ள மக்கள் எல்லாருமே ஆக்டிவாக இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து ஐஎஸ்சியோட பிளான் வந்து சுமூகம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும்போது ஐஎஸ்சியோட மெம்பர்ஸ் வந்து நம்ம ஜேஎஸ்ஏ வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அடிக்கும்போது இவங்க வந்து ஒரு இடத்துல போய் மறைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் வந்து இவங்க பிளான் வந்து இவங்களும் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வந்து எல்லோரும் ஐஎஸ்சியோட ஹெட் குவார்டர்ஸ்க்குள்ள வந்ததுக்கப்புறம் சால்மன் கண்டி வந்து ரிக் சண்டை போகிறாரு. அது ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ஆள் கூட சண்டை போடுறாங்க. சிண்டி கூட வந்து கோட்னி சண்டை போடுறாங்க. ஸோ இந்த ஒரு சண்டையில் வந்து அவங்களோட லாக் வந்து திறந்துருச்சு. ஸோ அதோட வந்து அவங்களும் வெளியே வந்துட்டாங்க. ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த சைடு பெத் வந்து இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது மூலம் வந்து அந்த பிளானை வந்து டிஸ்பிள் பண்ணுறதுக்காக ஒரு ஹேக் அல்காரிதமும் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ வைல்ட் கேட் வந்து அந்த இதுக்குள்ளாக இருக்காங்க. ஸோ அங்கே வந்து ட்ரான் கிங்கோட எக்ஸ்பிரிமெண்ட்னால பவர் வந்து அதிகமாக இருக்க பிரெயின்வியூ வந்து அந்த இடத்துல வந்து இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பயப்படுறாங்க. அதே நேரத்தில் வந்து அவருக்கு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு கோட்னியும் எல்லாண்டா வந்து பார்த்துட்ருக்காங்க மேலே இருந்து. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஜார்டன் மார்க்கெண்ட் வந்து பார்பராவை கூட்டிகிட்டு வந்து ஒவ்வொன்றையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இனிமேல் அமெரிக்காவில் வந்து கரப்ஷன் கமிஷன் எதுவுமே நடக்காது. ஸோ எல்லாம் வந்து புது உலகம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லாரோட பிரெயினையும் வந்து அழிச்சிட்டு எல்லாரோட மெமரியை அழிச்சிட்டு புது மெமரிஸ் வந்து நாங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஐஎஸ்ஐயோட பிளான் அப்படிங்கிறது பார்பராவுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த ரூஃப் டாப்பில் வந்து கோட்னிக்கு ஐசக்கல் கடையில் வந்து சண்டை நடந்து ஐசக்கல் வந்து கிட்டத்தட்ட வந்து அவன் ஃபேமிலி வந்து கொலை பண்ண பார்க்கும்போது மைக் வந்து ஐசக்கலை வந்து காரை வச்சு ஏற்றிடுறான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஐஎஸ் மெம்பர்ஸ்லாம் வந்து இல்லாதனால அந்த ஒரு டிவைஸை வந்து இவங்க வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் நிம்மதி பெருமிச்சு விட்டதுக்கப்புறம் ஸ்டார்களை வந்து அவங்க பணியை வந்து தொடர ஆரம்பிப்பாங்க. ஸோ பக்கத்தில் வந்து ஸ்ட்ரைப் இருப்பார். ஸோ இதுதான் ஸ்டார்ஸ் அண்ட் ஸ்ட்ரைப். அண்ட் அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் கிரெடிட் சீனில் காரில் நம்ம ஸ்டார்மேன் வந்து வராரு. அவர் வந்து இங்கே பேட்டுகனோட பழைய அட்ரஸ்க்கு வந்திருக்காரு பேட்டுகனை தேடி. அதுக்கப்புறம் வில்லியம்ஸ் இருக்கிற ப்ராப்ஸில் இருந்து சிண்டி பர்மன் எக்லிப்ஸோட டைமண்ட் வந்து எடுக்கிறாங்க. இதுதான் வந்து பிளாக் டைமண்ட். ஸோ எக்லிப்ஸ் யார் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக ஒரு வீடியோவில் வந்து கவர் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து ஆரிஜின் வந்து சொல்கிறேன். அண்ட் அந்த வீடியோக்காக வந்து மறந்துடாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த வீடியோ வந்து உங்களால் பார்க்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ எல்லா கேரக்டருமே வரப்போகிற கேரக்டர் அதை பற்றிலாம் வந்து பிரேக் டவுன் வந்து நிறைய வீடியோஸில் வந்து பண்ணணும். அதை நான் வந்து போன சீசன்லேயே பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ பரவாயில்ல, வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு சீரீஸ் வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து சீசன் 2 பிரேக் டவுன் வந்து நம்ம சேனலே போட்டு விட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்துருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சி அப்படினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை என்ன வீடியோ மீட் பண்ணுறேன். அதுக்கு ஹாஃப் அண்ட் கைஸ். அன்டில் தென், பாய். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டார்கள் அப்படிங்கிற கதாபாத்திரத்தோட கிரியேட்டர் வந்து ஜெப் ஜான்ஸ். ஸோ அவரோட தங்கச்சி வந்து ஃப்ளைட் ஆக்சிடென்ட் வந்து இறந்துருப்பாங்க. அண்ட் அவங்களோட நேம் தான் வந்து கோட்னி. ஸோ அந்த ஒரு கோட்னி அப்படிங்கிற நேம் தான் நம்ம ஸ்டார்களுக்கு வந்து நினைவு வந்து வச்சிருப்பாரு. ஸோ அவங்க வந்து ஃப்ளைட் ஆக்சிடென்ட் வந்து இறக்கும்போது
ஸோ அவங்க கூட சேர்ந்து 250 பேர் இறந்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒன்று. அண்ட் அதே மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டார்கள் சீசனோட ஃபைனல் எபிசோடில் அவங்க வந்து அதுக்கு வந்து ஒரு க்ரெடிட்டும் கொடுத்துருந்தாங்க, அதாவது கோட்னிக்கு வந்து ஒரு இரங்கல் மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நியூ ஜேஎஸ்ஏ வந்து எப்படி இருக்க போகுது, சில எல்லா சூப்பர் ஹீரோஸும் வந்து காமிக்கில் நம்ம பார்த்துருப்போம், ஸோ சூப்பர் ஹீரோஸ்லாம் வந்து எப்படி லைவ் ஆக்ஷனில் வரப்போகிறாங்க அப்படிங்கிறதுல வந்து ஒரு ஆர்வம் வந்து எனக்கு இருக்க தான் செய்யுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய சூப்பர் ஹீரோஸ் நம்ம வந்து லைவ் ஆக்ஷனில் பார்த்துட்ருக்கோம் சீசன் டூலையுமே. அண்ட் மேலும் சீசன் டூ பற்றி பேச நான் விரும்பலை. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சீசன் டூவோட வீடியோஸ் மாதிரி தான் செக் பண்ணி பாருங்கள். பாய் கைஸ்.